हेलो फ्रेंड्स वेलकम टू मैया टॉक कुकिंग இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபலாஃபல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் இது கொண்டக்கடலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அரேபியன் ரெசிபி வாங்க எப்படி பண்ணலாம் என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவைங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு 200 கிராம் கொண்டக்கடலையை முந்தின நாள் நைட்டே தண்ணியில ஊற வச்சிட்டேன் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நீளவாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவும் இதோட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் देन ஒரு 4 பல் பூண்டையும் இதோட தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோரியண்டர் பவுடர் அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதோட நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் கொண்டக்கடலைய தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க देन इोड कट पड़ी वजचर वंगयत पच मिगो आड पड़को पूड़ ना इोड आडें नम्बर वचर स्ड पड़पो अब टी स्पून अल्प के सालो आड पड़े साल उवान अल्व नहीं आड पड़ी के मिक्सिय और वाटी पल्स पड़े कईपी अल्व के मल इलो नम्ब सेक अब ना अरे தண்ணி எது சேக்க வேண்டாம் தண்ணி சேக்காமலே நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பத வர வரைக்கும் அரைச்சுக்கோங்க வாட்டர் ஏதோ எக்ஸஸ் ஆயிருந்துச்சுனா 1 டீஸ்பூனோ அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நீங்க இதோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்து வச்சிட்டு இத நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம் ஸ்டவ்ல ஒரு இரும்பு கடாய் வச்சிட்டு அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பால்ஸா நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் ஆயில் ரொம்ப ஹீட்டாவும் இருக்க கூடாது ரொம்ப ஹீட் கம்மியாவும் இருக்க கூடாது ரொம்ப ஹீட்டா இருந்ததுனா மேல் பக்கம் ஃபுல்லா கருகி போயிடும் உள்ள குக்க ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஹீட் ரொம்ப கம்மியா வச்சிருந்தோம்னா ஆயில் ரொம்ப குடிக்கும் சோ கரெக்ட்டான ஹீட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நல்லா குக்க பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேற ஒரு ப்ளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிரலாம் ஆயில் எல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வேற ப்ளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த ஃபலாஃபல் வந்து நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் இதோட நம்ம ஹம்மூஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த ஹம்மூஸுமே நம்ம இந்த கொண்டக்கடலையில தான் செய்யணும் பாருங்க நம்மளோட ஃபலாஃபல் ரெடி ஆயிட்டு இத நாம ஹம்மூஸ் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ நான் இத உங்களுக்கு பிரிச்சு காட்றேன் உள்ளலாம் எந்த அளவுக்கு குக்க ஆகி இருக்குதுன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம் இந்த ஃபலாஃபலை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த டிஷ் வந்து நம்ம கொண்டக்கடலையில பண்றோம்ங்கறதனால இது வந்து புரோட்டீன் சத்து ரொம்ப நிறைஞ்சிருக்கும் சோ குட்டீஸ்க்கு நம்ம கொடுக்கிறது ரொம்ப நல்லது சோ அடிக்கடி குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க அப்புறம் நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே थैंक यू फ्रेंड्स